ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திசை நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா வருஷமும் இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து அட்டானமஸ் கல்லூரிகள் தான் நாங்கள் எங்களோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய மாணவர்கள் அதை நோக்கி போகிறாங்க ஏன் அவங்க அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அட்டானமஸ்னால் சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே இருக்கும் அன்னிஸ்டு சிலபஸை கொஞ்சம் மாறுபட்டு மெருகேற்றின ஃபெசிலிட்டிஸ் அதாவது அடிஷ்னலாக வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணி அவங்க சிலபஸ் வந்து அப்டேட்டடில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட நிறைய மாணவர்கள் வந்து அட்டானமஸ் கல்லூரியில் போனாலே பாஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து நார்மல் அஃப்லியேட்டட் கல்லூரிஸில் போய் படித்தோம் அப்படின்னா அன்னிஸ்ட் எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது பட் வந்து நம்ம இது மாதிரி அட்டானமஸ் போகும்போது நம்மளை ஈஸியாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு போகிறாங்க ஸோ நம்ம போக வேண்டிய குறிக்கோள் வேறு பட் ஆனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இதை குறிக்கோளை வச்சுட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த வீடியோட கடைசியில் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அன்னனிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் எந்த ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மே டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது போன வருஷம் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் எயிட் நைன்டீன் டுவெண்ட்டியோட சாரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்ட்டி ஒன்னோட அகடமிக் இயரில் வந்தக்கூடிய ஏப்ரல் மே எக்ஸாம் டூ தௌசண்ட் நைன்டீனோடதும் அதுக்கப்புறம் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒனில் நவம்பர் டிசம்பரில் நடந்த நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா என்ஸ்டி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணும்னா அங்கே போய்ட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டாக்குமெண்ட் எடுத்து நம்ம அதுலேருந்து வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஏப்ரல் மே டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு அட்டானமஸ் கல்லூரிகள் வந்து இருந்தது அதில் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க லோவஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து லோவஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாஸ் பர்சன்டேஜுங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஃபார் எக்ஸாம்ஸ் அதாவது மொத்தம் எவ்வளோ மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு எழுத அப்பியர் ஆகியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் வந்து தான் பாஸ் ஆயிருக்காங்க லீஸ்ட் லெவலில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வந்து ஆவரேஜாக பாஸ் ஆயிருக்காங்க ஓவரால் கல்லூரியில் இதுவே நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் எக்ஸாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் பேட்ச் அதாவது இப்போ வந்து அவங்க செகண்ட் இயர் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர் ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அட்டானமஸ் கல்லூரிகள் வந்து ஏங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா சா பதினேழு கல்லூரிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வந்து அடிஷ்னல் அட்டானமஸ் காலேஜஸாக உள்ளார வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது கடைசி லீஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஒரு கல்லூரி கொடுத்துருக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஆவரேஜ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கொண்டு என்னென்ன கல்லூரிகள்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம காலேஜ் நேம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ரீசண்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்த காலம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏப்ரல் மே டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில கல்லூரிகளுக்கு வந்து பிளாங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து போன வருஷந்தான் அட்டானமஸ் ஆனதுனால அவங்கக்கிட்ட ஒரு ரிசல்ட் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு ரிசல்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆல்ரெடி அட்டானமஸாக இருந்த கல்லூரிகளாக இருக்கும் ஸோ விவேகானந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார் உமன் நாமக்கல் பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து நவம்பர் டிசம்பர் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்க அட்டானமஸ் கல்லூரியாக இல்லை அதனால் வந்து நம்ம வேல்யூ எதுவும் ஃபில் பண்ணலை அப்புறம் வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றும் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பன்னாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க மெப்கோ ஷிலாங் இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ நைனும் அதுக்கு முன்னாடி எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நவம்பர் டிசம்பரில் கொடுத்துருக்காங்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீயும் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இவங்க பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சென்டேஜ் வந்து நவம்பர் டிசம்பர்லேயும் ஏப்ரல் மேல வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்க்கும்போது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து அண்ணாஸ்டுக்கு என்ஐடிக்கு ஈக்குவல்டாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜு ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் வந்து எயிட்டி த்ரீ எயிட்டி டூவில் தான் இருக்குது ஸோ நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்து ஒரு கல்லூரிக்குள்ளார வந்து போகிறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே நல்லா படித்தீங்கன்னா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக நமக்கு தெரியுது நீங்களே பார்க்கலாம் இங்கே வந்து எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக நூற்றுக்கு பதினேழு பேர் வந்து ஃபெயில் இருக்காங்க ஸோ அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கிறாங்க ஸோ அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து நல்ல கட் ஆஃப் வாங்குறது முக்கியம் இல்லை இன்ஜினியரிங் குள்ளார் போனிங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியில் போனிங்கன்னா படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு வேலிட் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் அவங்க வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்டேஜ் கவர்மெண்ட் காலேஜ் சேலம் பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சென்டேஜும் கொடுத்துருக்காங்க எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை எயிட்டி பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ தியாகராஜாவும் ஒரு பெரிய காலேஜ் தான் ஸோ பிஹெச்டிக்கு அடுத்து வந்து தியாகராஜாலாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த கல்லூரியிலையும் வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் ரேஞ்சில் தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் எயிட்டி பாயிண்ட் நைன் एस एन एस कॉलेज आफ् टेक्नलाजी कोयंबूत सवेंटी नईन पॉइंट फोर थ्री एयटी सिक्स पॉइंट सिं श्री वेंकटेश्वर कॉलेज आफ् इंजीनियरी सवंटी एयट पॉइंट फोर फै सवंटी एयट पॉइंट थ्री फै नाशनल इंजीनियरी कॉलेज सेवेंटी एट पाइं टू फोर एयटी टू पॉइंट नई टू पर्संटेज कर्पगम आफ् पॉइंट वन एट वन पी विरदनगर सेवेंटी सेवन पॉइंट टू पॉइंट टू टू ईरोड ஸோ இவங்க வந்து செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் செவன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்ன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கொங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து இந்த டாப் டென் பர்ஷன் குள்ளே வராங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் செவன்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ஆடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் லெவன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஸோ இந்த மூணு கல்லூரிகளும் அதே மாதிரி தான் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டுருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து குமரகுரு கொங்கு டாக்டர் மகாலிங்கம் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸோ இந்த கல்லூரிகள்லாம் போகுது ஸோ இவங்களோட ஆவரேஜ் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி த்ரீ ரேஞ்சஸ்குள்ளே தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் முத்தையமாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ नंदा इंजीनियरिंग कॉलेज 74.3 79.96, फोर पॉइंट थ्री सवेंटी 73.51 पॉइंट नई सिक्स राजी इंजीयरी कालेज काचीपुर सेवेंटी थ्री पाइंट फैव वन सेवेंटी फोर पॉइंट फोर ऑफ इंजीनियरिंग एंड टेक्नोलॉजी सेवेंटी थ्री पॉइंट थ्री सेवेंटी एस एन एस टू एट थ्री टू पॉइंट टू टू फोर सोना कॉलेज ऑफ टेक्नोलॉजी सेलम सेवेंटी टू पॉइंट वन एट पॉइंट जीरो सिक्स श्री इंजीयरी इंजीनियरिंग कॉलेज सिक्सटी नईन पॉइंट सिक्स सेवन सेवेंटी फोर पॉइंट एट सिक्सटी पॉइंट थ्री पावे इंजीनियरिंग कॉलेज सिक्सटी नयन पॉइंट टू फोर सेवेंटी सेवन पॉइंट जीरो टू के आफ टेक्नजी सिक्सटी एट पॉइंट एयट टू सेवनटी सेवन पॉइंट थ्री कृष्णगिरी सिक्सटी पॉइंट सिक्स फोर फोर पॉइंट थ्री फोर செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டூ செவன் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சென்டேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சிக்ஸ்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர் ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சிக்ஸ்டி எயிட் டூ செவன்டி சிக்ஸ் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலான்னு நினைக்காதீங்க கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போனாலும் படிக்கணும் கலைஞர் கருணாநிதிநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ டூ பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன்ட்டி பாயிண்ட் டூ செவன் ஸோ சிஐடி பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஜிசிஐடி சிஐடி எல்லாமே அடுத்தடுத்து ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ் ஸோ அங்கே வந்து நல்ல டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களே பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்க படிக்கும்போது தான் அவங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு உணர்த்துது ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃஞியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ செவன் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிக்ஸ்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் செவன் டூ எஸ்ஆர்எம் வல்லியம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் KSR College of Engineering 56.5 72.67 Savita Engineering College 56.43 Sri Ramakrishna Institute of Technology 53.4 .4, 44.69 Government College of Engineering Bargur 52.96 50.59 Coimbatore Institute of Engineering and Technology 51.15 PSN College of Engineering and Technology 44.44 60.45 ஸோ நம்ம இதிலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்து கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தா தான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே பாஸ் பர்சன்டேஜாக நம்ம பேசியிருக்கோம் நம்ம வந்து மார்க்ஸ் பற்றி இந்த ரிசல்ட்டில் பேசலை ஸோ நல்ல கட் ஆஃப் இருந்து நல்ல காலேஜ் போனாலும் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதேமாரி உங்களை பாஸ் பண்ணலாம் என் அட்டானமஸில் தான் பாஸ் பண்ண முடியும் அப்ளேட்டில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி சொல்கிற கல்லூரிகள் ஏதாவது இங்கே ஆப்ஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் வந்து எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் அந்த அன்னிஸ்டி பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளவு மாணவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் படிக்கிறாங்க ஸோ மூவாயிரம் மாணவர்கள் ஐயாயிரம் மாணவர்கள் ரெண்டாயிரம் மாணவர்கள் அந்த ரேஞ்சிலிருந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபெயில் கவுண்ட்டுங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி இருக்கும்போது அது ஒரு பெரிய இம்பேக்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் அட்டானமஸ் கல்லூரி நோக்கி போகாதீங்க அட்டானமஸ் கல்லூரியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை உணர்ந்து அதுக்காக நீங்கள் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்